ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியன் கிச்சன் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான தேன் மிட்டாய் பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு. இட்லி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா தேன் மிட்டாயும் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு திக்காக இருக்கணும். கூடவே ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம். இது சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபுட் கலர், இது வந்து எந்த ஃபுட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம், வேண்டான்றவங்க தவிர்த்திடலாம். இப்போ இட்லி மாவில் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்து ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இப்போ ரெடி ஆயாச்சு. இது வந்து எவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக இருக்கணும். இனி நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துடலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி விடுறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். எனக்கு வந்து ஒரு கப் கரெக்டாக இருந்தது. பாகு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இப்படி வரணும். இந்த மாதிரி அப்படி வந்ததுன்னா பாகு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்பூனில் ஒரு 1/2 spoon எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும், உள்ளேயும் நல்லா வெந்த மாதிரி இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். லோ டு மீடியமில் நல்லா கிறிஸ்பியான அப்புறம் எடுத்து சர்க்கரை பாகுல போட்டோம் அப்படின்னா இது நம்ம சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக நல்லாயிருக்கும். இல்லை நல்ல கிறிஸ்பி ஆகாமல் எடுத்தோம்னா தேன் மிட்டாய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதை இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் சர்க்கரை பாகுல ஊற விடணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதிலே இருந்து ஊறணும்னு இல்லை, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாத்திரத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 to 4 days வர நல்லாவே இருக்கும். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான தேன் மிட்டாய் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.